வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். OnePlus 10R இந்த மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் விமர்சனம் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். போன வருஷம் இந்த சீரீஸ் அவங்க ஆரம்பித்தாங்க, ஆர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஆரம்பித்தாங்க. ஸோ 9R ஒரு சிறந்த மொபைல் ஃபோனாக இருந்துச்சு, அதை தொடர்ந்து இப்போது 10R லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இந்த மொபைல் ஃபோனை கிட்டத்தட்ட ஒரு மாதம் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லலான்னு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். பேட்டரி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச ஒரு 12% இருக்குது. ஆனால் எப்படி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். பட் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைல் ஃபோனுடைய பாக்ஸுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 150 வாட் சார்ஜர், இதில் 150 போட்டிருக்காங்க. இது என்ன கணக்குன்னு தெரியல, ஆனால் 150 வாட் சார்ஜர். ஸோ அந்த 150 வாட் சார்ஜரை வந்து இந்த மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணிட்டு நான் சார்ஜிங் போட்டுக்கிட்டே உங்ககிட்ட அந்த மொபைல் ஃபோனை பற்றி நான் பேசுகிறேன். இந்த டயத்துக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமையும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜிங் ஏற்றுறோம். சார்ஜிங் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரெகுலர் சார்ஜிங் தான் இருக்குது. இதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேட்டரியை சூஸ் பண்ணி ரேப்பிட் சார்ஜிங் அப்படிங்கிறத நம்ம எனேபிள் பண்ணிடணும். ஸோ ரேப்பிட் சார்ஜிங்கிறத எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். சூப்பர்வோக் 150 வாட் சார்ஜர் அப்படிங்கிற சார்ஜிங் ஸ்பீடில் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ சார்ஜ் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக OnePlus-னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்னா கொஞ்சம் நீளமாக வரும். ஆர் சீரீஸ்லேருந்து அதை சுருக்கிட்டாங்க சைஸை. பட் பாக்ஸை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸுக்குள்ளே எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன் இருக்குது, சேஃப்டி இன்ஃபர்மேஷன், வெல்கம் நோட், ரெட் கேபிள் கிளப்புக்கான மெம்பர்ஷிப். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. அதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த 150 வாட் சார்ஜர், அவங்களுடைய ரெட் கேபிள், யூஎஸ்பி டைப் சி கேபிள், அப்புறம் இந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ள தான் இருந்துச்சு. இந்த நம்மகிட்ட வந்த கலர் பார்த்தீங்கன்னா சியரா பிளாக், அதுவும் குறிப்பாக வந்து வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா 12GB மற்றும் 256GB வேரியண்ட். ஸோ இந்த 150 வாட் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் எண்ட் வேரியண்ட்ல மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. இது தவிர இன்னும் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. அதாவது 150 வாட் சார்ஜர்லாம் வேணாம் நினச்சிங்கன்னா 80 வாட் சார்ஜரோட இதே 12 256 ஆப்ஷனை 42,999 ரூபாய்க்கு வாங்கலாம். அதை விட லோயர் எண்ட் வேரியன்ட் 8GB ரேம் பிளஸ் 128GB ஸ்டோரேஜ் போதும்னு நினச்சிங்கன்னா அது வந்து 80 வாட் சார்ஜரோட உங்களுக்கு 38,999 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மக்கிட்ட வந்த கலர் பேர் என்ன சொன்னேன், சியரா பிளாக். ஸோ இந்த டிசைனை பற்றி நம்ம முதல்ல பேசுவோம். மொபைலினுடைய பேக் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக், சைடில் இருக்கக்கூடிய ரிம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், ஃப்ரண்ட்டில் இருக்க கிளாஸ் பார்த்தீங்கன்னா கார்னிங் குரிலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. OnePlus மொபைல் ஃபோனுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். யூஸ்வலாக அவங்க வந்து எந்திலையுமே கிளாஸ் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறத காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோன் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் ரொம்ப ஸ்லிம்மாக தின்னாக ஒரு ஃபார்ம் ஃபேக்டரியில் ஸ்லீக்காக இருக்கும். இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா 186 கிராம் தான், 200 கிராமுக்கும் கம்மியான வெயிட்டு தான். பட் இருந்தாலுமே இந்த மொபைல் ஃபோனை எனக்கு இந்த டிசைனை பார்க்குறதுக்கு, இந்த ஃபார்ம் ஃபேக்டர் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மொபைல் ஃபோன், ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஃபேட்டான ஒரு சங்கி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்குது. இதுக்கும் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.2mm தான். ஃபிசிக்கலாக நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோதான் இருக்குது. பட் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு திக்கான மொபைல் ஃபோன், பெரிய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. மொபைலுடைய டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது, அப்புறம் ஒரு செகண்டரி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது, யூஎஸ்பி டைப் சிக்கான ஒரு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. மைக் மற்றும் சிம் கார்ட்ரே, இந்த சிம் கார்ட்ரேயில் ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அலர்ட் ஸ்லைடர், OnePlus மொபைல் ஃபோன்ஸ்ல அலர்ட் ஸ்லைடர் வரும், அது இந்த மொபைல் ஃபோனில் கொடுக்காம விட்டாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. பின்புறத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் டூயல் டெக்ஸ்டர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் மேட் ஃபினிஷிங்கும் இன்னொரு பக்கத்தில் நல்ல டெக்ஸ்டர் லைன்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான டிசைனாக இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஹம்புக்குன்னு தனியாக ஒரு கார்னர் ஒதுக்குன மாதிரி, ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஒதுக்குன மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. கீழே வந்து OnePlus உடைய லோகோ போட்டிருக்காங்க. டிசைன் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கண்ணுக்கும் மாறுபட்டு தெரியலாம், ஒவ்வொருத்தருடைய விருப்ப வெறுப்பரை பொறுத்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசைன் நல்லா இருக்குது, இந்த குறையும் கிடையாது. பட் OnePlus மொபைல் ஃபோன் அப்படின்னு நம்ம வச்சு நம்ம பார்க்குறப்போ இது அந்த டிசைன் இல்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்காது, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ளே
12% இருந்து 48% சார்ஜ் ஆயிருக்கு. டிஸ்பிளே பத்தி சொல்லணும்னா இது வந்து ஒரு ஃப்ளூயிட் அமலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் எஸ்டி ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, 120Hz ரெஃப்ரெஷர் கொண்ட ஒரு டிஸ்பிளே, HDR10+ சப்போர்ட் பண்ணுது. டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி ரொம்ப அருமையா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், இந்த கலர்ஸ்னுடைய ரிச்னஸ், இந்த டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்காவா இருக்கு. ஒரு டாப் கிளாஸ் மொபைல் போன் உள்ள ஒரு டாப் கிளாஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்குது. முக்கியமா சூரிய வெளிச்சத்துல உங்களுக்கு இதோட டிஸ்பிளே வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. இன்டோர் கண்டிஷன்லயும் டிஸ்பிளே நல்லா ஷார்ப்பா பாக்குறதுக்கு கிளியரா இருக்கு. கண்டிப்பா ஒரு கேம் விளையாடுறதுக்கு படம் பாக்குறதுக்கும் சரி, இந்த மொபைல் போனுடைய டிஸ்பிளே பக்காவா இருக்கும். ஓகே, பின்புறத்துக்கு கேமரா பத்தி நம்ம பேசுவோம். மெயின் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 50MP ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனோட பொருந்திய சோனியினுடைய IMX766 சென்சர். அதுக்கப்புறமா அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அதுக்கு ஹெல்ப் பண்ணுதா ஹெல்ப் பண்ணலையான்னு தெரியாத மாதிரி இருக்கிற ஒரு அல்லக்கை 2MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அழகா சிறுசா ஒரு பொட்டு நாச்சுக்குள்ள 16MP கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 30fps வரைக்கும் 4K வீடியோ ஷூட் பண்ணும், HDR வீடியோ சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1080p வீடியோ ஷூட் பண்ணுது. ஆனா இதுல வந்து ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கிடையாது, கைரோ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் மட்டும் இருக்கு. 1080p வீடியோ, சோ வீடியோவோட குவாலிட்டி, ஆடியோவோட குவாலிட்டி, நடந்துட்டே பேசறதனால ஸ்டெபிலிட்டியோட குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கறத நோட் பண்ணுங்க. இந்த மொபைல் போனில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் இருக்குன்னு சொன்னாலும் 4K வீடியோ ஷூட் பண்ணுறப்போ ரொம்ப ஒன்றும் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேபிள் வீடியோ கிடைக்கல. உங்களுக்கு 1080p வீடியோஸ்க்கில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் ப்ளஸ் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் ஆகிறப்போ நல்ல ஒரு சூப்பர் ஸ்டேபிளான வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குது. வீடியோஸ்னுடைய ஷூட் பண்ணக்கூடிய வீடியோஸ்னுடைய டைனாமிக் ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, இம்ப்ரெசிவாக பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கு. யூஸ்வலாக OnePlus மொபைல் ஃபோனில் சொல்லக்கூடிய ஒரு குறை என்ன அப்படின்னா கேமரா ரொம்ப ஒரு டாப் எண்ட் கேமரா இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த குறை மொபைல் ஃபோனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். பட் மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு, எஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸ் அந்த கிறிஸ்ப்னஸ் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கலர் ரீப்ரொடக்ஷன் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கு, ஃபோக்கஸிங் ஃபாஸ்ட்டாக இருக்கு. லோலைட் ஃபோட்டோகிராஃபி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நல்லா பண்ணியிருக்காங்க. மேக்ரோ ஃபோட்டோஸ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, 2MP சென்சர் தானே, அதனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிருக்கு, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. இல்லை போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு, எஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் ரொம்ப கிளியராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஃபோட்டோஸ் கொஞ்சம் வெளுத்தாப்பில் இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, பட் ஸ்கின் டோன்ஸ் ஓகே. ஸோ நல்ல ஒரு கேமரா, அதாவது ஒரு 40,000 மொபைல் ஃபோனில் என்ன கேமரா நம்ம எதிர்பார்க்குறோமோ அது லைட்டாக ஒரு 80% 90% மீட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். பட் OnePlus தரப்புலேருந்து அவங்களுடைய கேமராவை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்சிஜன் ஓஎஸ்னுடைய இமேஜ் ப்ராசஸிங் திறன் யூஸ் பண்ணுறதுனால இதோட பெட்டர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரைட், ப்ராசஸர் இந்த மொபைல் ஃபோனில் ரன்னாக இருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக்னுடைய டைமண்ட் சிட்டி 8100 மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிப்செட். இது பார்த்தீங்கன்னா 5nm பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர், ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர். 9 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணிக்கிற இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 3.1, LPDDR5க்கான ரேம் கொடுத்துருக்காங்க, தேவையான எல்லா சென்சரும் இருக்குது, L1 ஒயிட் பேண்டுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது, NFC-க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனில் கேம் விளையாடுறதுக்கு இதோடைய ஹார்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு, ஆனால் அதிகமாக சூடாகலை. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் விளையாண்டாலுமே ஹீட் அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகலை. ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் கிரேமோட கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு அருமையான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு கேமிங் மொபைல் ஃபோனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கேமுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸுமே பர்ஃபெக்டாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே எனக்கு அப்படிங்கிறதுனால ஓவராலாக ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்னாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பட் இந்த ஸ்னாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர்லேயும் கண்டினியூ ஆகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 அது மேலே ஸ்கின் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் ஓஎஸ். ஆக்சிஜன் ஓஎஸ்னு நம்ம சொல்லாலுமே இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸ்னுடைய ஆதிக்கம் நிறையவே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஒரே கம்பெனி தான், ஓப்போலேருந்து பிரிஞ்சு வந்த OnePlus இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ஓப்போவோட சேர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க உள்ளுக்குள்ள அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவுட்புட் நமக்கு மொபைல் ஃபோன் நல்லா இருந்தால் சரி அப்படின்னு வச்சு பார்ப்போம். ப்ளோட்வேர் அதிகமாக இல்லை, ஒரு சில எக்ஸ்ட்ரா தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த தேவையில்லாத அப்ளிகேஷனுமே நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். பட் எந்த இடத்துலையும் ஆட்ஸ் கிடையாது, தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எதுவுமே வராது, நல்ல ஒரு க்ளீனான பக் ஃப்ரீ ஸ்டேபிள் ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் ஓஎஸில் கிடைக்குது. செட்டிங்ஸ்லேயுமே உங்களுக்கு பர்சனலைசேஷன் ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, வால்பேப்பர்ஸ், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, தீம்ஸ், அப்புறம் ஐக்கன்ஸ், கேன்வாஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஜெஸ்டர்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கேற்றப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக.
ஓகே, இப்போ பேட்டரிக்கு வருவோம். இந்த மொபைல் ஃபோன் இரண்டு பேட்டரிஸ் சார்ஜிங் ஸ்பீடில் கிடைக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்றப்பில் பேட்டரியோடைய கெப்பாசிட்டியுமே மாறுது. இப்போ நீங்கள் 80 வாட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோடைய கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 150 வாட் இந்த எங்கிட்ட இருக்க இந்த 150 வாட் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்குது. இந்த 4500 mAh பேட்டரியை இந்த 150 வாட் சார்ஜ் வச்சு நம்ம சார்ஜ் பண்ணுறப்போ 18 to 19 minutes ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இப்போ நம்மளுடைய சார்ஜிங் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்து ஒரு கால் மணி நேரம் ஆகுது. 12% இருந்து 62%, அதாவது 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட்டரி லைஃப்மே பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மொபைல் ஃபோன் ஒரு நாளைக்கு மேலேயே வருது. நாளுடைய இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் யூசேஜுக்கு ஒரு 20% பேட்டரி மிச்சம் இருக்குது. டக்குன்னு சார்ஜ் போட்டோம்னா சல்லுன்னு சார்ஜ் ஏறிடுது. ஸோ பேட்டரியை பார்த்தீங்கன்னா எந்த கவலையும் கிடையாது. என்ன ஒரு விஷயம், இந்த சார்ஜர், இந்த கல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பெரிய சார்ஜர் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் தூக்கிட்டு போகணும். ஸோ மொபைல் ஃபோனுடைய வெயிட்டோடு சேர்த்து இந்த சார்ஜருடைய வெயிட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டே போனால் தான் உங்களுக்கு இந்த 150 வாட்டுக்கான சார்ஜிங் ஸ்பீடு கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் இங்கே போகிற இடத்துல என்ன பேட்டரி என்ன சார்ஜர் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த சார்ஜருடைய ஸ்பீடு தான் மொபைல் ஃபோனுக்கு கிடைக்கும். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஓவராலாக இந்த மொபைல் ஃபோன் ஒன் ப்ளஸ் தென்னார் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நல்ல மொபைல் ஃபோன், நல்ல ஒரு டிசைனில் கொண்டிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு சங்கியான மொபைல் ஃபோன், திக்கான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. டிஸ்பிளே அருமையாக பண்ணியிருக்காங்க. கேமராமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. டிபெண்டபிளான ஒரு ஹார்ட்வேர், நல்ல ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. சூப்பர் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணக்கூடிய பேட்டரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் அவங்க இறக்கியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் நிலவரத்தை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனுக்கு அவங்க நிர்ணயித்த விலை கரெக்டான விலை தான் எனக்கு தோணுது. பட் மக்களுடைய மனசை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ரொம்ப காம்படிட்டிவாக ஒரு 35,000 ரூபாய்க்கு அவங்க ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பரான மொபைல் ஃபோனாக இருக்கும். இந்த மொபைல் ஃபோனுமே உங்களுக்கு 35,000 ரூபாய்க்கு எங்கேயாச்சும் ஆஃபரில் கிஃப்டில் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டாப் அண்ட் அதாவது 150 வாட் சார்ஜ் இருக்கக்கூடிய அந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபாய்க்கு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சூப்பரான ஆஃபராக இருக்கும். ஸோ இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிச்சுனா அது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். ஸோ வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சு 20 மினிட்ஸ் ஆகுது. இந்த மொபைல் ஃபோனை நான் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 18 நிமிஷம் ஆக போகுது. ஸோ இந்த 18 நிமிஷத்துக்குள்ள கடைசியாக சார்ஜ் எவ்வளோ அதிகம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 66% சார்ஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. We'll be right back.